எல்லா நடிகர்களுக்கும் பொருந்துகிற குரல், எல்லோருக்கும் பிடித்த குரல், எல்லா மொழிகளிலும் பாடுகிற திறன். இப்படி எல்லா பாடகர்களுக்கும் வாய்ப்பதில்லை. ஆனால் இவரின் குரல் எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தியது. இவரின் குரல் எல்லோருக்கும் விருப்பமான குரலானது. கிட்டத்தட்ட 16 மொழிகளில் பாடியிருக்கிறார். பாடகர்களாக இருப்பவர்கள் நடிக்க வந்து விடுவதில்லை, இசையமைப்பிலும் ஈடுபட்டதில்லை. ஆனால் இவர் இசையமைத்த பாடல்களும் வெற்றி பெற்றன. இவர் நடித்த படங்களிலும் இவரை தவிர வேறு எவரையும் பொருத்தி கற்பனை செய்ய முடியாது. இத்தனை புகழ் உச்சியில், விண்ணை தொடும் உச்சியில் இருந்ததால்தான் இவர் பாடும் நிலா என்று அழைக்கப்பட்டார். அவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1946 ஜூன் மாதம் 4 பிறந்தவர் எஸ்பிபி. ஆந்திரம்தான் பூர்வீகம். ஹரிக்கதைகள் சொல்லி பாடுகிற அப்பா சாம்பமூர்த்தி தான் முதல் குரு. 1966 தனது 20 வயதில் தெலுங்கில் மரியாத ராமண்ணா படத்தில் எஸ்பி கோதண்டபாணியால் பாடகராக அறிமுகப்படுத்தப்பட்டார். பின்னாளில் எஸ்பிபி சென்னையில் ஒலிப்பதிவு கூடம் ஒன்றை உருவாக்கினார். தன்னை அறிமுகப்படுத்திய குருவாக திகழ்ந்த கோதண்டபாணிக்கு நன்றியும் மரியாதையும் தெரிவிக்கும் விதமாக அதற்கு கோதண்டபாணி ஸ்டுடியோ என்றே பெயர் வைத்தார். 1969 தமிழில் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களால் இயற்கை எனும் இளைய கன்னி பாடலை பாடி அறிமுகமானார். இயற்கை எனும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. கேவி மகாதேவனின் 1000 நிலவே வா என்ற அடிமை பெண் பாடலில் மிக பிரபலமானார். இந்த நடிகருக்கு இந்த பாடகர் குரல்தான் பொருத்தம் என்பதெல்லாம் எஸ்பிபிக்கு இல்லை. அவரின் குரலுக்கு எல்லைகளே இல்லை. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் என்று தொடங்கி இன்றைய அஜித், விஜய்க்கும் கூட இவரின் குரல் அப்படி பொருந்தி போனது. முறையாக கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்ளாதவர் எஸ்பிபி. ஒரு பாட்டுப் போட்டியில் எஸ்பிபிக்கு பரிசு வழங்கவில்லை. விழாவுக்கு வந்திருந்த பாடகி எஸ் ஜானகி, இந்த பையன்தான் நல்லா பாடுனா, இவனுக்கு தான் பரிசு கொடுக்கணும் என்று வாதாடினார். பிறகு சுசீலா, ஜானகி, சித்ரா, ஸ்வர்ணலதா என்று மட்டுமல்லாமல் லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே வரை எத்தனையோ பாடகிகளுடன் இணைந்து பாடியிருக்கிறார். கர்நாடக சங்கீத பாடலான சங்கராபரணம் பாடல்தான் இவர் முதன் முதலாக தேசிய விருது வாங்கிய பாடல். இதற்கு பின் 6 தேசிய விருது வென்றிருக்கிறார். இது தவிர சிறந்த பாடகர் என்பதை தாண்டி சிறந்த டப்பிங் கலைஞர், இசையமைப்பாளர், உறுதுணை நடிகர் என பல்வேறு பிரிவுகளில் ஆந்திர மாநில அரசின் நந்தி விருதுகளை 25 பெற்றுள்ளார் எஸ்பிபி. தமிழக அரசின் கலைமாமணி பட்டத்தோடு சேர்ந்து 4 சிறந்த பாடகருக்கான தமிழக அரசின் மாநில விருது, 3 கர்நாடக அரசின் மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார். கௌரவ டாக்டர் பட்டம், வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் என எண்ணற்ற விருதுகள் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், எஸ்பி பாலசுப்ரமணியத்தை தேடி வந்துள்ளன. எஸ்பிபி பாடினால் பாட்டு ஹிட். குறிப்பாக கமல்ஹாசன், ரஜினிகாந்த் முதலான 80களின் நாயகர்களுக்கு அவர்களுக்கான அறிமுக பாடலை இவர் பாடினால்தான் அது பெரிய வரவேற்பை பெறும். இந்த நம்பிக்கை இன்று வரை தொடர்ந்து வந்திருக்கிறது. கமல் மற்றும் ரஜினி ஆகியோருக்கு அதிகமான பாடல்களை பாடியவர் என்ற பெருமை எஸ்பிபிக்கு உண்டு. அதே காலகட்டத்தில் தெலுங்கு மற்றும் கன்னடத்திலும் உச்ச நடிகர்களுக்கு அதிகபட்சமான பாடல்களை எஸ்பிபி பாடி வந்தார். எனது வெற்றிக்கு எஸ்பிபி எனக்காக பாடிய எண்ணற்ற பாடல்கள் முக்கிய காரணம் என்று தெலுங்கு திரையுலகின் உச்ச நட்சத்திரம் சிரஞ்சீவி அஞ்சலி செலுத்தியிருப்பது அதற்கு அத்தாட்சி. இந்தியில் கமல் அறிமுகமான ஏக் துஜே கேலியவில் எஸ்பிபியும் இந்தியில் அறிமுகம். அந்த பாடல் இன்றைக்கும் காதலுக்கான உச்சபட்ச பாடல். இதற்கும் தேசிய விருது கிடைத்தது. இன்று பாலிவுட்டின் வசூல் மன்னனாக திகழும் சல்மான்கானுக்கு 90களில் காதல் திரைப்படங்களில் அவரது பாடும் குரலாக எஸ்பிபி ஒலித்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் என பாடாத மொழிகள் இல்லை. எம் எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன், வி குமார், விஜயபாஸ்கர், சங்கர் கணேஷ், இளையராஜா என்று தொடங்கி இன்றைய அனிருத் வரை எல்லா இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடியிருக்கிறார்.
நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீனோடு இளமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கீழ். 20வது வயதில் பாடத் தொடங்கியவர் 74 வயது வரையும் பாடினார். திரைக்கு வந்து 50 ஆண்டுகளாகிவிட்டன. 40,000 பாடல்களுக்கும் மேல் பாடியிருக்கிறார். இதுவரை இவ்வளவு பாடல்களை வேறு எவரும் பாடியதில்லை என்ற சாதனையை படைத்திருக்கிறார். தெலுங்கில் இசையமைக்க தொடங்கிய எஸ்பிபி தமிழில் துடிக்கும் கரங்கள், சிகரம் உள்ளிட்ட ஏராளமான படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். கே பாலச்சந்தரின் மனதில் உறுதி வேண்டும், கேளடி கண்மணி, குணா, காதலன், உல்லாசம், திருடா திருடா, ரட்சகன் முதலான எண்ணற்ற படங்களில் நடித்திருக்கிறார். ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. ஒரே நாளில் 17 பாடல்களை பாடி பதிவு செய்த பெருமையும் சாதனையும் கொண்ட எஸ்பிவி பாடலுக்கு நடுவே சிரிப்பதையும் அழுவதையும் தடக்கென குரல் மாற்றி பாடுவதையும் என ஜாலங்கள் காட்டினார். தெலுங்கில் கமல், ரஜினி நடித்த படங்களுக்கு அவர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தும் அசத்தினார். தமிழில் சத்யா திரைப்படத்தில் வில்லன் கிட்டிக்கு அத்தனை அமைதியாக சாத்வீக வில்லனுக்குரிய குரலை கொடுத்திருப்பவர் எஸ்பிபி. ஊர்ல என்ன ஒரு சத்யாவா, நாடு பூரா சத்யாதான் என்ன. சில தொலைக்காட்சி தொடர்களிலும் எஸ்பிபி நடித்துள்ளார். தெலுங்கில் ஈனாடு தொலைக்காட்சியில் பாடுதா தியேகா என்ற பாட்டு போட்டி நிகழ்ச்சியை 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுத்து வழங்கி வந்தார். இந்தியாவில் ஒரே தொகுப்பாளரால் அதிக ஆண்டுகள் நடத்தப்பட்ட 2வது நிகழ்ச்சி என்ற பெருமை இந்த நிகழ்ச்சிக்கு உண்டு. தடிசு முத்தவ் தரோ முதல் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பஞ்சேஸ்து. தனது தந்தையின் நினைவாக எஸ்பிஎஸ் அறக்கட்டளை தொடங்கி அதன் மூலம் பல நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு நலத்திட்டங்களுக்கு தன்னால் இயன்ற பொருள் பண உதவிகளையும் செய்து வந்தார். கரோனா பீதியால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நேரத்திலும் கூட வருமானமின்றி பாதிக்கப்பட்டிருக்கும் இசைக்கலைஞர்களுக்கு உதவ தனது ஃபேஸ்புக் பக்கம் மூலம் புதிய முயற்சியை முன்னெடுத்தார். தனது அறக்கட்டளைக்கு நன்கொடை அளித்தவர்கள் விரும்பி கேட்கும் பாடல்களை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பாடி பதிவேற்றி வந்தார். அழகூரில் பூத்தவளே, இனையடியோடு சாய்த்தவளே, மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே. பாடகர், நடிகர், இசையமைப்பாளர், டப்பிங் கலைஞர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், சமூக ஆர்வலர் என்பதை எல்லாம் தாண்டி பண்பாளர், மரியாதை மிக்கவர், மனிதாபிமானம் உள்ள நல்ல மனிதர் என்றும் பெயரெடுத்ததன் மூலம் இசை உலகில் மாபெரும் வெற்றிடத்தையும் ரசிகர்கள் நெஞ்சில் மாபெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி சென்றிருக்கிறார் எஸ்பிபி. நிலாவை பெண் பாலாக பெண்ணுக்கு உதாரணமாகத்தான் சொல்லுகிறது இலக்கியம். ஆனால் உலகளவில் முதன் முதலாக பாடும் நிலா என்று எஸ்பிபியை நிலா என்று வர்ணித்து மகிழ்ந்த ரசிகர் கூட்டம் இன்றைக்கு அவரின் மறைவால் நெகிழ்ந்து உருகி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது. 1000 நிலவே வாவையும் இளைய நிலாவையும் வான் நிலா நிலா அல்ல என்றும் நிலாவே வா என்றும் தன் குரல் வழியே பூமிக்கு அழைத்து வந்த எஸ்பிபி நிலவுக்குள் ஐக்கியமாகிவிட்டார். வானம் எப்போதும் இருக்கும், நிலவும் அப்படித்தான், பாடும் நிலா பாலுவும் அப்படித்தான். காற்று உள்ளவரை காற்றில் கலந்துவிட்ட எஸ்பிபியின் குரலும் நம்மிடையே மிதந்து கொண்டே இருக்கும். லைஃப்னா ரொம்ப இஷ்டம், யாருமே சாகக்கூடாது, எல்லாரும் நம்மளோடு இருக்கணும், முடியாத விஷயம்.